வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில் ஹேலோவுக்கு தனி மரியாதை இருக்குது. ஸோ ஹேலோவும் தாண்டி அந்த ஹேலோவில் வர ஒரு கேரக்டருக்கு எப்பவுமே தனி மரியாதை இருக்குது. அவங்க தான் மாஸ்டர் சீஃப். ஸோ மாஸ்டர் சீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெப்புடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீக்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ரொம்ப வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ரெப்புடேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேரக்டர் பற்றி. ஸோ இந்த கேரக்டர் ஒரு மிஸ்டீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வச்சிருக்காங்க. அது ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கவே இல்லை. 2001 இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ரிவீலே வரல. பட் சில இடங்களில் சம் பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அண்ட் மாஸ்டர் சீஃப் யார், அவர் எப்படி வந்து மாஸ்டர் சீஃப் அப்படிங்கிற அந்த பொசிஷனை அடைஞ்சார், எப்படி அவருக்கு அந்த சூட் கிடச்சிது, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு அந்த ஃபால் ஆஃப் ரீச் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா அது காமிக் புக்காகவும், 2015 அது ஒரு அனிமேஷன் மூவியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ டைம் இருக்கிறவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் சொல்லப்பட்ட டீட்டெயில்ஸ், அதன் பிறகு அது காம்பேட் எவால்வ் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மீ பிரேம், இது உங்கள் மேபி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா August 17, 2511 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நம்மளுடைய ப்ரொட்டாகனிஸ்டான ஜான் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. ஆமாம், மாஸ்டர் சீஃபுடைய உண்மையான பேர் ஜான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எலிசியம் சிட்டியில் இட்டோனா டூ அப்படிங்கிற ஒரு பிளானெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பூமி கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே ஒரு அனாதை தான் பிறக்கிறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிசியம் சிட்டியில் ஒரு அனாதை ஆஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டுருக்காரு. பிறக்கும் போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அடித்து போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சோல்ஜராக இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்கோட தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேத்ரின் வெல்லிஸ் கீஸ் கூட வந்துட்டு இருக்காங்க. கீஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த காம்பர்டபுள் கருக்கமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா கர்னலாக மாறுவார். ஸோ கேத்ரின் வாலஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஎன்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நேவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஜான் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த பையன்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் ஏதோ இருக்குது. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோ சின்ன வயசில் சூப்பர் சூப்பர் ப்ரோக்ராம் கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய வயசான பிறகு அவனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு சூப்பர் சூப்பர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜானை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வேற லெவல் சீன் கிடைக்கும். ஸோ ஜான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் டாய்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஹெட்டா டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்லுவாங்க. இது சிம்பிள் தான், பட் ஆனால் அதை நம்ம ஜான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு குயிக்கான ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜானுக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டப் வந்து கொடுத்தது. கேத்ரின் தெலிஸ்க்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 75 இருப்பாங்க. ஸோ போக போக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் பிரிக்கும் வரும். இது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஸோ அந்த டைமில் அதாவது 2500 அந்த 17 அந்த காலகட்டங்களில் வந்து கவனன்னா யாருன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ கவனன் பற்றி ஏலியன் ஷிப்பை பற்றி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கோம். அதாவது ரெபிலியன்ஸ்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. I am painfully aware of the rebellion, Lieutenant. Something needs to be done. ஸோ அந்த சிவில் வாரில் வந்து இந்த மாதிரி சம் ரெபிலியன்ஸ்க்கு எதிராக இந்த நார்மலாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்கோம். அதாவது இந்த நேவல் ஃபோர்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்கோம். ஸோ அப்போதைக்கு வந்து அந்த சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களை சேர்த்து இவந்த குழந்தைங்களை ஆர்மிக்கு அனுப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டுருப்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேரும் இருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து எந்த ஒரு ஆசை எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்டுருப்பாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இவங்க அதாவது இந்த நேவல் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகளை வந்து நிறையவே க்ளோன் பண்ணுவாங்க. சில குழந்தைகள் அந்த க்ளோனில் வந்து இறந்துடும். ஸோ க்ளோன் முக்காவசியம் இறந்துடும். ஸோ அதில் தான் வந்து நம்ம ஜானுக்கு வந்து பேர் வந்து ஜானை வந்து க்ளோன் பண்ணல. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து 117 அப்படிங்கிற ஒரு இந்த நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது ஸ்டில் ஹாலோ இன்ஃபினிட் வரைக்கும் வரும். இந்த 117 அப்படிங்கிறது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பேட்ச் நம்பர். ஸோ அவர் வந்து நிறையா அந்த டைமில் இருக்கிற நிறைய மிஷன்ஸ் எல்லாமே ஈடுபட்டிருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஈடுபட்டிருப்பாரு. ஒரு ட்ரூ லீடராகவே வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. ஸோ அதெல்லாமே உண்மையாக செம்மையாக இருக்கும். அந்த மிஷனுக்கு ஈடுபடும் போது தான் அவருக்கு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். கிட்டத்தட்ட 14 அவர் ஸ்குவாட் லீடராக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருப்பார். ஸோ 14 கூட இல்லை, ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்குவாட் லீடராக வந்து பார்த்திங்கன்னா மாறி இருப்பார்.
ஒரு ஸ்குவாடுக்கே ஒரு லீடராக இருப்பார். அவங்க இருக்கிறவங்க தான் வயசு அதிகமாக இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு உணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால ஸ்குவாட் லீடராக வந்து பார்த்தீங்கன்னா மாறது மட்டும் இல்லாமல் அந்த இனிஷியேட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர்நோட்டிக் ஆர் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற மசிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான எலமெண்ட்ஸ் அதாவது மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. அந்த மெட்டல்ஸ் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மாற்றி அமைக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெசிஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதோடைய ஒத்து போய் வந்து பார்த்திங்கன்னா பொழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 75 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலந்துப்பாங்க, அதாவது அதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் இதில் 33 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொழைப்பாங்க. அதில் ஜானும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க. ஸோ இதில் பொழைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதன் பிறகு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெபெலியன் ஒரு மிஷனுக்கு ஈடுபடுத்துவாங்க. ஸோ அந்த மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிப்பாங்க. இதில் வந்து நிறைய அந்த லீடர்ஷிப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம் எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் வந்து ஒரு முக்கியமான கிரகத்தில் இருக்கிற ஒரு காலனியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் ஷிப் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக்கிடும். ரெஸ்ட்ராய் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேடரில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கும். அது வந்து என்ன ஷேப் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். அங்கேருந்து ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிப்புக்கு வர நம்ம ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது தான் முதல் முதல்ல கவனன்ட்டுடைய முக்கியமான அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. And we are their instrument. இந்த மாதிரி ஏலியன் ரேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. அந்த ஷிப் கூட வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஃபைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த ஃபைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுரும். பட் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அந்த ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதன் பிறகு தான் வந்து ரொம்ப கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமாக அந்த மாஸ்டர் சீஃப் அதாவது மியால்னீர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈடுபடுத்தின ப்ராஜெக்ட் பேர் ஸ்பார்ட்டன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்ட்டன் டூ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியால்னீர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்துகிறாங்க. இதை தான் வந்து ஓடிஎஸ்டி சூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. ஸோ அந்த ஓடிஎஸ் சூட்ஸ் இல்லாமல் அந்த மாஸ்டர் சீஃப் சூட்ஸ்னே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுது. இதில் முக்கியமாக வாலண்டியராக வந்து நம்மளுடைய ஜான் ஸ்குவாட் லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பெட்டி லீடராக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருப்பார். ஸோ இதை விட ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பார். ஸோ ப்ரொமோஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த சூட்டில் வாலண்டியரை இன்டிகிரேட் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஷூட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துல நார்மல் மனுஷங்க அந்த சூட்டை வந்து பார்த்திங்கன்னா போடும்பொழுது அந்த சூட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா பிகாஸ் அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆலாய் இருக்குது, ஒரு லிக்விட் மெட்டல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மெட்டல் மூலயமா அந்த சூட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக ரீஜென்ரேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ நம்மளுடைய நியூரல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். ஸோ அந்த சூட்டுக்கு அடாப்டாக இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் அந்த சூப்பர் ஹியூமன்ஸ் தான். ஸோ சூப்பர் ஹியூமன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு வந்து அடாப்டாக இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து அந்த சூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானை வந்து ஏற்றுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டு போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. உண்மை அதெல்லாம் தரமாக இருக்கும். அப்படியே அங்கே இருக்கிற ஸ்குவாட் லீடர்ஸ் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டை வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மிஷின் ஈடுபடுவாங்க. அந்த கவனன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனோடு வந்த ஒரு சாம் அப்படிங்கிற ஒரு சோல்ஜரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இழக்க வேண்டியதாக இருக்கும். அந்த அனிமேஷன் மூவி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த கவனன் சூட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிக்கும். இந்த மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய கேத்ரின் வெல்லஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ்க்கு வந்து நம்மளுடைய மாஸ்டர் சீஃபை ஈடுபடுத்துவாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒரு மிஷின் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம சூட்டை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வரும். ஸோ அந்த சூட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அந்த மியால்னீர் மார்க் 4 வந்து பார்த்திங்கன்னா மார்க் 5 மாற்றி கொடுப்பாங்க. இந்த மார்க் 5 தான் வந்து கவனன்ட்டுடைய டெக்னாலஜி மூலயமா செல்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட் பண்ணுற ஒரு எனர்ஜி ஷீல்டை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் இன்டிகிரேட்டட் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஏஐ அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொர்டானா. ஸோ கொர்டானா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த கேத்ரின் வில்லஸுடைய அதே கேரக்டரிஸ்டிக்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். மேபி அதனால தான் என்னவோ கேத்ரின் வில்லஸ்க்கும் அந்த மாஸ்டர் சீஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கேத்ரின் வில்லஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அண்ட் அவங்களுடைய மைண்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி தான் இந்த கொட்டானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. உண்மையாக அதெல்லாம் சமயம் பண்ணியிருப்பாங்க கைஸ். அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஹேலோ காம்பாட் இவால்வ்ட். ஸோ ஹேலோ காம்பாட் இவால்வ்ட் வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய அந்த மொத்த கேமிங் ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ இதன் பிறகு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேமுடைய ஸ்டோரிஸ். ஸோ நீங்கள் வீடியோ கேம்லேயே பார்க்கலாம். இந்த நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேமில் காமிக்கல. அட்லீஸ்ட் ஜானுடைய ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் இடங்களை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அனிமேஷனாக விட்டு காமிக்ஸ்லேயும் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து
மாஸ்டர் சீஃபை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சீஃபோட ஆரிஜின். அண்ட் இட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அவர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜர் இடுபட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாரு. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக தனியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அது பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்குவாட் லீடராக மாறுவார். ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கற்றுப்பார். ஸோ அதெல்லாமே வந்து செமையாக பண்ணியிருப்பாங்க. உண்மையாக அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதன் பிறகு நீங்கள் நடந்தது தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேம் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கேம் ஸ்டோரியும் நான் அடுத்தது வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்க பிடிக்கல அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் அண்ட் தம்ஸ் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாஸ்டர் சீஃபை பற்றி அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது உங்கள் MVP அண்ட் தென் ப்ரேம் சைனிங் ஆஃப்.